அரசு செய்தியால் ரோஜா செடி பார்த்து இருப்பீர்கள் ரோஜா மலர்களைப் போல் பூக்கும் மரம் பார்த்திருக்கீங்களா வாங்க ஊட்டியில் பார்க்கலாம் பூத்து குலுங்கி மனதை கவர்கின்றன செடி வளர்க்க வேண்டுமென நினைப்பவர்களது முதல் சைஸாக இருப்பது ரோஜா செடிதான் ஏனென்றால் ரோஜா செடி பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் இருக்கும் அதனால் பலரும் அதை விரும்பி வளர்ப்பதுண்டு ரோஜாவில் இருந்து எடுக்கப்படும் தைலம் காதுவலி காது குத்தல் காது புண் காதில் ரோகம் ஆகியவற்றை குணமாக்கும் குல்கந்தை சாப்பிட்டால் ரத்தம் சுத்தமடைந்து சருமம் பளபளப்பாகும் ரோஜா சர்ப்பத்தை அருந்தினால் மூலச்சூடு மலச்சிக்கல் குடலில் புன் குழமாகும் ரோதா இதழ்களை ஆய்ந்து ஒரு கையளவு எடுத்து பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி அதில் பாதியை எடுத்து சர்க்கரை சேர்த்து காலை மாலை குடித்து வந்தால் மலச்சிக்கல் விலகும் பித்தம் காரணமாக மயக்கம் குமட்டல் வாந்தி நெஞ்சரிச்சல் மற்றும் பித்த கோளாரால் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டு கைப்பிடி அளவு ரோஜா இதழ்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு இரண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு நன்றாக கொதித்ததும் வடிகட்டி காலை மாலை இரு வேளையும் ஒரு டம்ளர் வீதம் குடிக்க வேண்டும் இவ்வாறு ஏழு நாட்கள் குடித்து வந்தால் பித்தம் அறவே நீங்கிவிடும் ரோஜா இதழ்களை வேலைக்கு ஒரு கைப்பிடி வீதம் வெறுமனே மென்று சாப்பிட்டால் சீத பேதி குணமாகும் ரோஜா பூ கஷாயத்துடன் காட்டு சீரகத்தை சேர்த்து அரைத்து மெல்லிய துணியால் நனைத்து முகர்ந்தால் மூக்கடைப்பு ஜலதோஷத்தால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகை கோளாறுகள் அகலும் இத்தனை சிறப்புகள் கொண்ட ரோஜா மலர்கள் ரோஜா செடி மலர்ந்து பார்த்திருப்பீர்கள் மரம் பார்த்திருக்கீங்களா ஊட்டியில் பூத்துக் குலுங்குகின்றன ஊட்டியின் சிலரின் வீடுகள் தோட்டங்களில் உள்ள இந்த ரோஜா மலர்களை போன்ற மலர்கள் மரங்களில் தற்போது பூத்துக் குலுங்குகின்றன இதை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசிப்பதுடன் புகைப்படங்களையும் எடுத்துச் செல்கின்றனர்